ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு நாள் சாயங்காலம் சுமார் ஆறு மணி இருக்கும் மகா பெரியவா காஞ்சி மடத்தில் ஒரு மூலையில் அமைதியாக இருந்தார் அவரை சுற்றி நாலஞ்சு பேர் இருந்தா அவால ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் கிட்ட எதையோ சொல்லணுங்கிற மாதிரி தயங்கி தயங்கி நின்றுட்டே இருந்தார் பெரியவா அதை கண்டும் காணாதது மாதிரி தரிசிக்க வந்தவா கிட்ட எல்லாம் பேசின்னு இருந்தார் அந்த பக்தர் பொறுமையை எழுந்துட்டார் பொறுமை இல்லாமல் தான் சொல்ல வந்ததை அவராகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சுவாமிகளுக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சார் சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பெரியவர் கேட்க சுவாமி எங்க வீட்ல எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை மனசுல நிம்மதியே இருக்க மாட்டேங்கிறது வீட்டை மாற்றலாமான்னு கூட சில சமயம் தோணுது வீட்ல ஏதாவது வாசு பிரச்சனையா என்னன்னு தெரியல நீங்க தான் சாமி அருள் புரியணும் அப்படின்னு மன்றாடினார் அப்போதான் எல்லாருக்குமான உபதேசத்தை பெரியவா வழங்கினார் உனக்கு சாமி கும்பிடுற வழக்கம் இருக்கோ இருக்கு பெரியவா சாமி கும்பிடும்போது முதல்ல என்ன பண்ணுவ சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பொதுவாக என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன் சரி அதுக்கு முன்னாடி உன்னோட விநாயகர் விநாயகர்கிட்ட வைப்பியா இப்படி கேட்டதும் பக்தருக்கு ஒன்றும் புரியலை இல்லை பெரியவா பொதுவாக எல்லா கடவுளையும் வேண்டிட்டு வந்துடுவேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இனிமேல் இப்படி பண்ணிப்பார் அதுலேயும் நான் சொல்கிற முறைப்படி விநாயகரை கும்பிட்டா அவர் உன்னோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிறைவேற்றி தருவார் அதுலேயும் மற்ற விநாயகரை விட வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது வினைகளை தீர்க்கக்கூடியது சூரிய ஒளியை கிரகிக்கக்கூடிய விரிச்ச மரம் வெள்ளருக்கு வெள்ளருக்கு பிள்ளையார் பெரிய பெரிய கோவில் ஸ்தலங்கள்லையோ இல்லை தேவஸ்தான கடைகள்லேயோ கண்டிப்பாக கிடைக்கும் சின்னதோ பெருசோ ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார வாங்கிட்டு வந்து அதை தொடச்சு பொட்டு வச்சு சாமி ரூமில் வச்சு உன்னோட வேண்டுதலை சொல்லி ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல் இப்படி சொல்கிறது மூலமாக உன்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே விநாயகர் செவிசாய்ப்பார் உன்னோட வினைகள் தீரும் கர்ம வினை அகலும் உன்னோட வேண்டுதல் கூடிய சீக்கிரமே பலிக்கும்னு சொன்னார் இதை சொல்ல சொல்ல அந்த பக்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியல வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் தீர வெள்ளருக்கு பிள்ளையார் எவ்வளவு அவசியங்கிறது அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை அங்கேருந்து எல்லாருக்குமே பெரியவர் புரிய வச்சுட்டார் தெய்வத்தின் குரல் குழந்த மண்ணை தின்றது அம்மா காரி அதோட கைகளை துணி போட்டு கற்றா அதுக்கு ரொம்ப கோபம் வருது அம்மாவா அம்மா கொஞ்சம் கூட இறக்கும் இல்லாதவோ இவ தான் நமக்கு பரம துரோகி அப்படின்னு அந்த குழந்த நினைக்கிறது காரணம் இல்லாமல் அம்மா கட்டி போட்டா குழந்தையை பற்றி அவளுக்கு இல்லாத அக்கறையா குழந்தை தனக்கு தானே சத்ருவா இருந்துட்டு அம்மாவை சத்ருவா நினைக்கிறது நாம் எத்தனை பெரியவாளாக இருந்தாலும் என்னென்ன புரட்டுகள் புரட்டினாலும் வாஸ்தவத்தில் இந்த குழந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட பழைய தப்புக்கு அவள் தண்டனை தரது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதுலேருந்து விடுபட முடியல நமக்கு அந்த சக்தி இல்லை கட்டி போட்டுட்டான்னு குத்தம் சொல்கிறோம் குழந்த மண்ணை தின்ன போகிற மாதிரி நாம் அதே பழைய தப்புகளை திரும்பி பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் கஷ்டங்கிற கட்ட ஜெகன் மாதா நமக்கு போட்டிருக்கா நாம் கஷ்டப்படுறச்சே நாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின நம்ம தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு அதனால் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணால் திருப்பி இதே மாதிரியே கஷ்டப்படுவோம் அதனால் நாம் தப்பு பண்ணாமல் இருக்கணும் நமக்கு நல்ல புத்தி தரணும்னு அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நமக்கு விமோஜனம்னு நமக்கு தெரியணும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை